ஹாய் ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் ஃபைவ் யூடியூப் நம்ம பார்க்க போகிறோம். பைத்தானுடைய வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்த சாப்டருக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாப்டரில் பார்க்கக்கூடிய ஹெட்டிங்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோக்ராம் பைத்தான் லாங்குவேஜ் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அப்புறம் அந்த இன்ட்ராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்டிங் மோட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அப்புறம் எப்படி அசைன் பண்ணுவோம் வேல்யூஸை வேரியபிள்ஸை எப்படி பண்ணுவோம், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தானில் யூஸ் பண்ணுறது, டேட்டா டைப் என்னென்ன டேட்டா டைப் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்ன எக்ஸ்பிரேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து பைத்தான் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்படின்னு அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இன்ட்ரொடக்ஷன் டு பைத்தான், அப்புறம் எப்படி ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, அது ரெண்டு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பைத்தான் அப்படிது ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ், அதைபடியும் இது வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? அண்ட் இன்டகிரேட்டட் அண்ட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டு. ஓகே, இது வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னால், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் இந்த பைத்தான்ல வந்து நிறைய ஐகான்ஸ் நிறைய இன்ட்ராக்டிவ் இதெல்லாம் வந்து யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இல்லை நிறையா இருக்குது. அதே பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் நிறையா ஐகான்ஸ் மூலயமா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட். நம்ம இதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் வந்து டெவலப் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இதுவாக இது வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெவலப் பண்ணவர் யார் அப்படின்னு சொன்னால், கோடியோ வேன் ரோசம் ஃப்ரம் CWI. அதனால சொச்சம் விஸ்டம் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கோ. இங்கே எங்கே வந்து இதை வந்து டெவலப் பண்ணாங்க இந்த பைத்தான் லாங்குவேஜ் பார்த்தோன்னா, இது வந்து நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் த மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் நெதர்லாண்ட்ஸ். எப்போனா 1991. இது வந்து எப்படி இந்த பைத்தான் நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிபிசி காமெடி சீரியஸில் ஒரு சாம்டீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் அதிலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. மாண்டி த பைத்தான்ஸ் ஃப்ளைங் சர்க்கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிபிசி காமெடி சீரீஸ் ஃப்ரம் த 1970s இதிலேருந்து வந்ததாக அப்படி சொல்கிறாங்க. பைத்தான் நேம் வந்து பைத்தான் வந்து சப்போர்ட் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட் அண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரெண்டுத்துக்குமே அப்ரோச்சாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் 2 marks கேட்பாங்க. என்னென்ன அப்ரோச் பைத்தான் பார்த்தோம்னா, ப்ரொசிஜர் ஓரியன்டும் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டும் இருக்கும்னு சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பைத்தான் வந்து இது நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ், சயின்டிஃபிக்காக நான் சயின்டிஃபிக் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கும், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்புறம் பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் அந்த ஈஸிலி அண்ட் ரீடபுள் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராம்ஸை வந்து பைத்தானில் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து இப்போ எப்படி வந்து கம்ப்யூட்டரில் ஐகான் இருக்குன்னா, பைத்தான் ஐடியல் அப்படின்னு சொல்லி இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வரான்மெண்ட், இதுதான் ஒரு ஐகான் இருக்கும். இப்போ உள்ள வெர்ஷன் பார்த்தா 3.x, 3.x பைத்தான் தான் இப்போ இருக்குது. அதை இப்போ எங்கே எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா, python.com ஆர்கனைசேஷனில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ப்ரோக்ராமிங் வந்து பைத்தானில் ரிட்டர்ன் பண்ணுவோம், அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்டிங் மோட் அப்படின்னு ரெண்டு டிவைட் பண்ணுறாங்க. இன்ட்ராக்டிவ் மோடில் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம், ஸ்கிரிப்டிங் மோடில் ரன் அண்ட் எக்ஸிக்யூஷன் பார்த்து வரும். ஓகே, இன்டர்நெட்டிங் மோடில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எப்படி உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் அந்த பைத்தான் 3.x அதில் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். விண்டோவில் தான் இந்த பைத்தான் ப்ரொமோட்டி தான் ப்ரிண்டர் ஆப்ஷன்ஸ் தான் ப்ரிண்ட்டு. இங்கே தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம பண்ணணும், கொடுக்கணும். இந்த ப்ரொமோட் இந்த இதுக்குள்ளே அந்த சிம்பிள்ஸ் இண்டிகேட்ஸ் இன்டர்பிரட்டர், இந்த இன்டர்பிரட்டரில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிண்டர் கொடுக்கும், நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இங்கே தான் என்ன பண்ணுவோம், கிவன் த அவுட்புட் ரிலேட்டட் அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? இது வந்து இந்த ஐடியல் தான் சொல்கிறாங்க, ஐடியல் இஸ் ஒர்க்கிங் இந்த இன்ட்ராக்டிவ் மோடு, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இது. ஓகேங்களா? மாறாது. இதே இதில் தான் நான் போயிட்டு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறது அவுட்புட் வருது எல்லாமே. ஓகேங்களா? இங்கே ஒரு அடிஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க, எப்படி உள்ள போய் ப்ரிண்ட் பண்ணி எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த மென்ஷன் எதுவுமே பண்ணல, ப்ரிண்ட்டை எதுவும் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிண்ட்டில் வந்து ப்ரோக்ராமிங் ஐடென்ட் ஹெட்டிங் கொடுத்துட்டு எல்லாமே நான் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு டேரெக்டாக அப்படியே ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக எப்படி பண்ணியிருக்காங்க, சிம்பிளாக பண்ணாலும் அவுட்புட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும், எந்த ஒரு கால் ஃபங்க்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சிம்பிளாக அப்படியே நம்ம 10 ரிட்டர்ன் கொடுத்து அப்படியே அடிஷன் ஃபங்க்ஷன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில். இப்போ ஸ்கிரிப்டிங் மோடில் பார்த்தோம்னா, நம்ம எல்லாமே டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போய் எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி நம்ம சேவ் பண்ணி அவுட்புட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் ஸ்கிரிப்டிங் மோட் ப்ரோக்ராமிங்கில் சொல்லியிருப்பாங்க.
scripting mode வந்து is a text file containing the python statement நம்ம கொடுக்கற சேவ் பண்றது எல்லாமே scripting mode programming தான் சொல்வாங்க சோ இத created and executed again without retyping எல்லாமே இந்த scripting mode தான் பண்ண முடியும் நம்ம சேவ் பண்றது execute பண்றது அல்ல எரர் வந்துச்சா 3 retype பண்றது எல்லாமே இத பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க ஃபைல்னா ஃபைல்ல போய் நியூ ஃபைல் கொடுத்துட்டு நியூ ஃபைல்னு கொடுக்கலாம் நான் கண்ட்ரோல் என் கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் என் கொடுக்கலாம் கொடுத்தா ஒரு நியூ ஃபைல் ஒன்னு ஓபன் ஆகும் அதல போய் நம்ம புரோகிராம் டைப் பண்றோம் சிம்பிளா எந்த ஒரு காலிங் ஃபங்ஷன் எந்த ஒரு ஃபங்ஷன் இல்லாம ஜஸ்ட் இன்புட்டே கொடுத்துட்டு அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்றோம் அவ்வளவுதான் அடுத்து பார்த்தோம்னா சேவ் பண்றது அதே ஃபைல்ல போய் சேவ் பண்ணிட்டு இல்ல போய் ஃபைல் இருக்கும் சேவ் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் ஓபன் ஆகும் அதல போய் எப்படி பண்ணோம்னா இப்போ சிக்கு என்ன பண்ணுவோம் .c அப்படினு சொல்வோம் c++ க்கு என்ன பண்ணுவோம் அது எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கு வந்து டாட் என்ன பண்ணனும் .py அப்படினு சொல்லி .py னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தான் என்ன பண்ணுவோம் சேவ் பண்ணுவோம் ஃபைலை சேவ் பண்ணால் தான் உள்ளே எடுத்துக்கும் சேவ் பண்ணி என்ன பண்ணலாம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணுறது வந்து F5-ஐ ப்ரெஸ் பண்ணாலும் F5 ப்ரெஸ் பண்ணாலும் எக்ஸிக்யூஷன் பார்ட் அவுட்புட் பார்ட் வந்துடும் அப்படின்னா கூட மேலே ரன்னு இருக்கும் ரன்னில் போயிட்டு நம்ம கொடுத்துட்டோம் ரன் கொடுத்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும் ஓகே அதில் நமக்கு ஏதாவது அவுட்புட்டு ஏதாவது எரர்ஸ் காட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரெட் கலரில் இது மென்ஷன் பண்ணும் எல்லா லாங்குவேஜ்லையுமே எரர்ஸ்னால் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணும் அதை கிளிக் பண்ணோம்னா ப்ரோக்ராமுக்கு உள்ளே போயிடும் இல்லையா அது மாதிரி போனவுடனே திரும்ப எரர் வந்து இது பண்ணிவிட்டு திரும்பியும் கண்ட்ரோலைஸ் கொடுத்தோம்னா ஃபைல் சேவ் ஆகி திரும்ப அப்புறம் ரன் ஆகும் இப்படி தான் வந்து சேவ் பண்ணி இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி சேவ் பண்ணுறது ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் எப்படி வந்து ரீட் கால் பண்ணுறாங்க பைத்தானில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து இல்லை இன்புட்டில் வந்து என்ன பண்ணுவோம் எப்படி என்டர் த டேட்டா ரன் டைம் டேட்டா வந்து என்டர் பண்ணுவாங்க இதுதான் இந்த இன்புட் அவுட்புட் ஆப்ஷன் எப்படி எப்பவுமே அந்த யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ் ஓகேவா யூசர் தான் ரெண்டுத்துலையுமே இன்ட்ராக்ஷனாக இருப்பாங்க அப்போ என்னது ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டில் வந்து கொடுப்பாங்க இன்புட் கொடுப்பாங்க அவுட்புட்டில் வந்து அவுட்புட்டை வாங்கிட்டு இந்த ரெண்டு எக்ஸிக்யூஷன் ஆஃப் த அவுட்புட் ஸ்க்ரீன் அதான் சொல்லுவாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃபில் எப்படி பண்ணுறாங்க டிஸ்பிளே ஸ்க்ரீன் சின்டாக்ஸ் பிரிண்ட் ஆஃபில் கொடுக்குறாங்க ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளே அஸ் அவுட்புட்டு இதை வந்து நம்ம என்ன பிரிண்டை கொடுக்குறோமோ அது வெளில வந்துடும் ஓகேவா இதை போய் இங்கே பிரிண்ட் வேரியபிள் அப்புறம் பிரிண்ட்டை இந்த வேரியபிள் இருக்கு இதுதான் வந்து கால் ஃபங்க்ஷன் பிரிண்ட் வேரியபிள் இது போய் எங்கே ஸ்டோர் ஆகணும் இந்த ஸ்ட்ரிங் இதில் போயிட்டு இதில் தான் இதாகணும் அப்போ பிரிண்ட் ஸ்ட்ரிங் 1 வேரியபிள் ஸ்ட்ரிங் 2 வேரியபிள் ஸ்ட்ரிங் 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் இந்த கால் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி நம்ம எத்தனை ஒரு ஸ்ட்ரிங் டூ பி அ டிஸ்பிளே அஸ் த அவுட் புட் இது அப்படியே நம்மளுக்கு நம்ம பிரிண்ட் ஆகணும் அதுக்கு தான் என்ன அது ஸ்ட்ரிங் 1 வேரியபிள் இதை வந்து வேரியபிள் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அது ஸ்ட்ரிங் 1 வேரியபிள் அது இதில் ஸ்ட்ரிங் போகும் 2 அது ஒரு ஸ்ட்ரிங் 2 இருக்கும் பி ஸ்ட்ரிங் 3 இருக்கும் டிஸ்பிளேட் வந்து ஸ்ட்ரிங் 4 இருக்கும் ஆஸ் அன் அவுட் புட் தனித்தனி ஸ்ட்ரிங் 4 ஸ்ட்ரிங் 5 இதெல்லாமே வேரியபிள்ஸ் வேலையில் என்ன பண்ணணும் அவுட் புட்டில் கொடுக்கும் அதுக்கு தான் ஒவ்வொன்றே மென்ஷன் பண்ணுறாங்க எல்லாத்தையும் இதெல்லாம் வேரியபிள்ஸாக போயிட்டு இதெல்லாம் போய் இதில் போய் இதாக ஸ்டோர் பண்ணி இந்த அவுட் புட்னு கிடைக்கணும் ஸ்ட்ரிங் டு போய் டிஸ்பிளே தான் அவுட் புட்டு தான் அவுட் புட்டு ஓகேங்களா அடுத்ததில் வந்து அதுவும் சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே காலிங் இல்லை எக்ஸ் ஒய் கொடுத்துட்டு இசட் வந்து எனக்கு ஆட் இல்லை ஸ்டோர் ஆகணும் ரெண்டும் ஆட் பண்ணி ஸ்டோர் ஆகும்ன்றோம் பிரிண்ட்ஸில் அது ஸ்டோர் ஆகிடும் அப்புறம் தனித்தனியாக எக்ஸ் ஒய் ஒய்யோட வேல்யூ மென்ஷன் ஆகும்னு சொல்லக்கூட அப்புறம் 5, 6 மென்ஷன் பண்ணி ஆன்சர் காசு எல்லாம் இப்பயும் மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ நம்ம எதில் போய் ஸ்டோர் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணுவோம் கமா பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுத்தா தான் அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம கூகுள் இப்போ சம் ஆஃப் தி எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துட்டு கமா கொடுத்து இசட் கொடுத்தோம்னா அப்போ ரெண்டு எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து அந்த இன்புட் வந்து இசட்டில் போய் ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அதான் எதில் ஸ்டோர் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணணும் செப்பரேட் கமா கொடுத்து நம்ம அடுத்ததில் சேவ் பண்ணணும் முன்னாடி இருக்கிறத டபுள் கோட்ஸ் கொடுத்து பண்ணணும் பிரிண்ட்டில் ஓகேவா இதுதான் வந்து காலிங் பிரிண்டிங் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு பிரிண்டில் அது கொடுத்துருக்கிறத வந்து என்ன போய் நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும் அதை டபுள் கோட்ஸில் கொடுத்து கொடுக்கணும் அதை ரெண்டு பிரிண்ட் ஆகிறத வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு எதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டுனா கமா போட்டு அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகல வேல்யூஸை கொடுக்கணும் இப்படி தான் வந்து நம்ம கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து இன்புட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா இன்னொரு டைப்பாக பண்ணலாம் கொடுக்குறது வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் அங்கே பார்த்தோம் இல்லையா நம்ம இதில் போய் ஸ்டோர் ஆகுது வேரியபிள்ஸை கால் ஃபங்க்ஷன் மூலயமா அது மாதிரி இப்படி இங்கே தரலாம்னு சொன்னாங்க வேரியபிள் ஈக்குவல் இன்புட் அண்ட் ப்ரொமோட் ஸ்ட்ரிங் எப்படின்னு கொடுத்தோம்னா இதில் ரெண்டு டைப் இருக்குது ப்ரொமோட்
ப்ரொமோட் வித் ஸ்ட்ரிங் அண்ட் ப்ரொமோட் வித்தவுட் ஸ்ட்ரிங். நம்ம ஆல்ரெடி ப்ரிண்டில் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துறது, டைப் பண்ணியே கொடுத்துறது, கொடுத்துட்டு நம்ம அதில் அவுட்புட்டில் அப்படியே வந்துடும் நம்ம ஆன்சரை மட்டும் அப்படியே கெட் பண்ணிக்கிறது. இன்னொன்று பார்த்தோம் வித்தவுட் ப்ரொமோட் ஸ்ட்ரிங்னா எதுவும் கொடுக்க மாட்டோம், ஃபங்க்ஷன் மட்டும்தான் கால் பண்ணுவோம். சிட்டி இன்புட் அப்படியே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ராஜேந்திரன், இந்த அடுத்தது வந்து ப்ரிண்ட் ஐ ஆம் ஃப்ரம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஐ ஆம் ஃப்ரம் த சிட்டி, இந்த சிட்டியில் போய் எங்கே இன்புட் ஃபங்க்ஷன் இருக்க ராஜேந்திரன் அது போய் இங்கே கால் ஆகணும். ஓகேவா, இங்கே நம்ம உள்ளே கொடுக்க மாட்டோம், இன்புட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இன்புட் வந்து வித்தின் பேரண்டிஸ்க்குள்ளே நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம். ஓகேவா, கொடுக்காமல் என்ன பண்ணும், அதை ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இப்படி மாதிரி இப்போ அவுட்புட் ஃபங்க்ஷன் ஆனது, அவுட்புட் ஃபங்க்ஷன் எப்பவுமே என்ன பண்ணும், நம்ம கொடுக்குறது இங்கே இருக்கணும், ஸ்டோர் பண்ணுறது அது இல்லை போய் ஸ்டோர் ஆகிறது, அது வந்து என்ன பண்ணணும், கம்மா கொடுத்து செப்பிட்டாக கொடுக்கணும். அப்போ தான் ஐ எம் ஃப்ரம் என்னது அந்த கால் சிட்டியில் என்ன சேவாக இருக்கும், அவங்க நேம்ஸ் ராஜேந்திரன், அப்போ இங்கேருந்து கால் ஆகும். ஓகேங்களா, அதுதான் வித்தவுட் ப்ரொமோட்டிங். மென்ஷன் பண்ணாமல் வரதான் வித்தவுட் ப்ரோ, மென்ஷன் பண்ணணும். என்டர்வெசிட்டி மதுரை அப்படின்னு கொடுத்தா தான் அங்கே போய் அவுட்புட்டில் அப்படியே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை போய் அப்படியே டிஸ்பிளே வர்றது. இது ஆனால் கால் பண்ணுறது வந்து வித்தவுட் ப்ரொமோட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம இதுலேயே ஸ்கிரிப்டிங்லேயே எல்லாமே நம்ம இது பண்ணிட்டோம்னா, எனக்கு மென்ஷன் பண்ணிட்டோம்னா அதில் வேல்யூஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அடிஷனே பாருங்கள், அடிஷனுக்கே வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அங்கே போய் நான் வேல்யூஸ் கொடுக்க மாதிரி, நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்தோம்னா வரும், அப்படியே ஆட் பண்ணி நமக்கு அப்படியே ஆட் பண்ணி அந்த என்னது ரிசல்ட்டை மட்டும் காட்டும். ஆனால் நம்ம ஆட் பண்ணாமல் ஸோ நம்பர்ஸை மட்டும் நீங்கள் அவுட்புட்டில் எனக்கு அப்படியே வரணும், ரெண்டு நம்பர் வரணும், நானே நம்பரை கொடுக்கணும் அந்த டைமில், அட் டைம்லேயே ரன்னிங் ப்ராசஸ்லேயே நம்பர்ஸ் கொடுத்து நான் ஆட் பண்ணி வரணும் அப்படின்னு அப்படியும் பண்ணலாம். ரெண்டு டைப்பாக இருக்கா தான் ப்ரொமோட், இது வித் ப்ரொமோட் ஸ்ட்ரிங் அண்ட் வித்தவுட் ப்ரொமோட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த இதில் அப்படி சொல்லிப்பாங்க பாருங்கள், எக்ஸில் வந்து இன்டீஜர் இன்புட் அது என்ட்ரா ஒன், ஒய்யில் இன்டீஜர் இன்புட் நம்பர் டூ, எனக்கு இந்த ரெண்டும் மட்டும்தான் ப்ரிண்ட் ஆகணும், என்ட்ரு நம்பர் ஒன் என்ட்ரு நம்பர் டூ கொடுத்துட்டு இது ரெண்டு கால் ஃபங்க்ஷனில் கொடுத்துட்றாங்க பாருங்கள். த சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்தோடனே ரெண்டு நம்பர் இங்கே வந்து அவுட்புட்டில் வரும், நம்மளே தான் என்ட்ரு பண்ணும், 34 அண்ட் 56 கொடுத்த உடனே அதுவே என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி உங்களுக்கு அடுத்துடும். இதான் நம்ம கொடுக்குறது, இது பேர் தான் வந்து வித்தவுட் ப்ரொமோட் ஸ்ட்ரிங்க்கு வந்து இது எக்ஸாம்பிள். ஓகேங்களா, வித் இதுவும் அப்படி தான், இதுவும் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நான் டிஸ்பிளே மட்டும் இதில் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ண சொல்ல வெறும் என்ன பண்ண டிஸ்பிளே மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க இதுதான். ஓகேவா, இதில் என்னது எக்ஸ் ஒய்யோட கால் பண்ணிவிட்டு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணணும், நம்ம என்ன என்ட்ரு பண்ணுறோமோ 30-50 கொடுத்தோடனே அது டிஸ்பிளேல எக்ஸோட வேல்யூ இது ஒய்யோட வேல்யூ இது மட்டும்தான். இங்கே வந்து அடிஷன் எந்த ப்ரோக்ராமும் கிடையாது, டிஸ்பிளே இது வந்து இதெல்லாமே என்னது ப்ரொமோட் வித்தவுட் ஸ்ட்ரிங்க்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, தேங்க்யூ, அடுத்ததில் வேறு இது பார்க்கலாம்.